ஹலோ மீடியா சிலாகிட்டுமா விவரிசுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் 170 எஸ் தலைவர் 169 ரீசெண்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்சன் அவங்க தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு அதை அனௌன்ஸும் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ இப்போ தலைவர் 170 தலைவர் 170 அதுக்குள்ளையா அப்படின்னு கேட்டால் எஸ் இன்னும் 169க்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எதுவுமே ஆரம்பிக்கல ஆனால் 170 பற்றின அப்டேட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லியிருந்தாங்க தலைவருக்கு. ஓகே அதில் அவர் எதை சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காவே இருந்துச்சு. பட் இப்போ அந்த லிஸ்ட்லயே இல்லாத ஒரு பேர் வந்து வந்திருக்கு. ஏன்னா அந்த லிஸ்ட்ல தேசிங்க பெரியசாமி இருந்துச்சு, லோகேஷ் கனகராஜ் இருந்துச்சு, கார்த்திக் சுப்பராஜ் இருந்துச்சு, அண்ட் பால்கி அவர் வந்து அவரோட இது இருந்துச்சு. பட் ஆனா இப்ப தலைவர் யாரை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம அருண்ராஜா காமராஜ் இருக்காருல்ல அவரை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்லப்படுது. எஸ் அவர் வந்து கனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான படத்தை எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் இப்ப நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினை வச்சு ஆர்டிகல் 15 ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே அந்த படத்தோட டீசரும் ரீசன்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர வரவேற்பு பெற்றது. அண்ட் அவர் இப்ப நம்ம தலைவரை வச்சு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியாஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை போயிட்டு படிச்சு பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல தலைவரை சந்திச்சு ஒரு கதை சொல்லியிருக்காரு போல. சோ அந்த கதை தலைவருக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால கண்டிப்பா அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இதோட ப்ரொடக்ஷன் யாரா இருப்பா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்குல்ல. எஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏஜிஎஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் ஆனா அது காலப்போக்கில் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே ஏன்னா இந்த படமே ஏஜிஎஸ் பண்ண வேண்டியதுதான். பட் இந்த பட்ஜெட் அப்படி இப்படின்னு இஷ்யூ ஆகி மாறிடுச்சு. ஸோ அதனால வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் அருண்ராஜா காமராஜ் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க அருண்ராஜ் காமராஜ் நம்ம தலைவர் அவங்கள வச்சு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவகார்த்திகேயன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மேபி ஹெல்ப் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி ரூமர்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே அதெல்லாம் இல்லை. இப்போ அருண்ராஜா காமராஜ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி கொடுத்த ஒரு டைரக்டர். அதனால அவருக்கு எப்படி தெரியும் தலைவரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிலாகிடுமா.